Oi, Tita. அண்ணா, இங்க டாக்டர் வைத்தியநாதன். அண்ணா, உங்களை தான், ஏதாவது சொல்லுங்க. வைத்தியர் சார், வைத்தியர் சார், நான் அவரை பார்த்தப்போ ஏதோ மேலிக்னன்ஸை பாதிச்சு அவருடைய குரல் போயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். அதனால குரல் வெளியே வர்றதுக்காக அவர் தொண்டையில் ஏதோ எலக்ட்ரானிக் பொருளை வச்சு பேசிட்டு இருந்தாரு. அவர் வாழ்ந்த வீடு, அவர் வாழ்ந்த சூழ்நிலை, அவரோட பாதிக்கப்பட்ட அந்த குரல், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது I can't imagine it must happen here. You bet it was. மரணத்துக்கும் வாழ்க்கைக்கும் நடுவில் இருக்கிற மீடியேட்டர். இப்படி தான் எங்கள் அப்பா டைரியில் உங்களை பற்றி எழுதியிருக்காரு. He mentioned that you are a lucky guy. Lucky? இது அதிர்ஷ்டமானு எனக்கு தெரியல. சில வருஷங்களுக்கு முன்னாடி இது அதிர்ஷ்டம் நினைச்சு ஒரு மனுஷன் வாழ்ந்துகிட்டு இருந்தான். ஒரு கலைஞன். ராமர் கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது திடீர்னு வழியில ஆவிகளை நேரில் பார்த்தாரு. பயந்து போன அவரோட அதுங்க பேச ஆரம்பிச்சுது. குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் அவரை பைத்தியம் முடிவு பண்ணி சங்கிலியால் கட்டி போட்டு அவஸ்தப்படுத்தினாங்க. அவர் தான் மணி ஐயர், எங்க அண்ணன். கடல் பக்கத்தில் தான் எங்க வீடு இருந்தது. வெண்மையான அந்த கடல் அலைகளோட எப்பவும் ஆசையோட விளையாடிட்டு இருப்ப என்ன, அவருக்கு ரொம்ப பிடிக்கும். சந்தன கட்ட மாதிரி அவரோட அழகான கைகளால என்னை கட்டி பிடிச்சி அழுதுகிட்டேன். எங்க அண்ணன் சொல்லுவார், வைத்தி நான் சொல்றது உண்மை. மணி அண்ணன் பேச்சுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லைன்னு அவர் மனசுல நல்லா உறுதிப்படுத்திக்கிட்டதுக்கு அப்புறம் மெதுவா அண்ணன் அவரோட உலகத்தை எனக்கு காமிச்சாரு. ஆவிகளோட உலகம், இறந்து போனவங்களோட உலகம். அப்புறம் ஒரு பெருமூச்சு விட்டுக்கிட்டு, இது யாருக்கும் தெரியக்கூடாது, என்னோட கதி உனக்கும் வரக்கூடாது, சத்தியம் பண்ணி கொடுன்னு கேட்டாரு. அவர் சொன்னபடியே செஞ்ச. நானா யார்கிட்டயும் எதுவும் சொல்றதில்ல, தானா தெரிஞ்சு வர்றவங்க தான் அதிகம். அவங்களுக்கு யார் சொல்றாங்கன்னு சார், நீங்க ஒரு சயின்டிஸ்ட் தானே, எப்படி இந்த கோஸ்ட் ஸ்பிரிட்ஸ் இதெல்லாம் ஆவிகள் ஸ்பிரிட்ஸ் இதெல்லாம் அன்சயின்டிஃபிக்னு யார் சொன்னதுன்னு தெரியுமா? மனுஷன் பயப்படுற ஒவ்வொரு விஷயத்தையும் அன்சயின்டிஃபிக் அப்படின்னு சொல்லி தூக்கி போடுறப்பதான் நாமளும் அதை அதிகமாக நம்ப ஆரம்பிக்கிறோம். லெட்ஸ் ஃபேஸ் இட் ஆதி, அவங்க இருக்காங்க நமக்கு நடுவில், நம்மளை சுத்தி. பைபிள்ல கோஸ்ட் பத்தி ரெஃபரன்ஸ் இருக்கு. சாமுவேல் 22:15 படிச்சிருக்கீங்களா? ரிசர்ச் எல்லாம் தெளிவா சொல்லுது, உயிரோட இருக்கிறவங்களுக்கும் இறந்து போனவங்களுக்கும் நடுவுல எந்த ஒரு வித்தியாசமும் இல்லைன்னு. நாம அவங்கள பார்க்க முடியும், நீங்க என்ன பார்க்கற அளவுக்கு அதே ஷார்ப்போட. சில சமயம் கண்ணாடியில ஒரு பிரதிபிம்பமா, சில சமயம் ஒரு வாசனையா, சத்தமா, ஸ்பரிசமா, ஒரு சாதாரண மனுஷனா, சில சமயம் ஒரு பூவோ, உலகத்தில் இருக்கிற எந்த உருவத்திலையும். இந்த மாதிரி அவங்கள பார்க்க பல வழி இருக்கு. அப்ப எங்க அப்பாவை நான் பார்க்க முடியுமா? தோணணும், அவருக்கு தோணணும், அவருக்கு தோண வைக்கணும். யூ சீ ஆதி, ஐ நீட் யூ.